அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் தஞ்சாவூர் ஊரகம் மருங்கலம் தொகுதி அற்புதபுரம் அங்கன்வாடி மையத்தில் பணியாளராக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனது பேர் வந்து ஹில்டா மேரி. இன்று வந்து ஊட்டச்சத்து மாத விழா தொடங்கியிருக்கிறோம். அதன் முதல் நாள் இன்று அதன் தொடக்கமாக எங்களது தோட்டத்தில் வந்து மூலிகை கண்கள் நட்டிருக்கிறோம். இதில் இது வந்து பப்பாளி கண்ணு. இன்றைக்கி வந்து இந்த பப்பாளி கண்ணை நட்டோம். இதில் வந்து விட்டமின் சி ப்ளஸ் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த பப்பாளி கண் பப்பாளி பழம் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இரத்தத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பப்பாளி பழம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பப்பாளி கண் வளர்த்து அதனோட பயனை அடைங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் இந்த பப்பாளி கண்ணை கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டில் வச்சு நட்டு பயன்பெறுங்க. நன்றி. நெல்லிக்கன்று நட்டுருக்குறோம். இந்த நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி நிறைஞ்சது. இது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடம்புல விட்டமின் சி அதிகரிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது இந்த விட்டமின் சி நெல்லிக்காயும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இரும்பு சத்து நிறைந்த நெல்லிக்காய் முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது நெல்லிக்காய் வந்து அந்த இரும்பு சத்தை அதிகரித்து நமக்கு கொடுக்கும் உடம்புக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் நெல்லிக்கண் நட்டு அந்த நெல்லிக்காய் மூலிய நெல்லிக்காவை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நெல்லிக்காவை அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். அனைவரும் உங்கள் வீடுகளிலும் இந்த கன்றை நட்டு பயன்பெறுங்க. இது வந்து எலுமிச்சம் கண்ணு இன்றைக்கி வச்சோம். இது வந்து விட்டமின் சி சத்து நிறைஞ்சது. இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து நம்ம அதிகமாக எடுத்தோம்னா விட்டமின் சி வந்து நமக்கு அதிகமாக நம்ம உடம்புல சேரும். அதோ இந்த முருங்கைக்கீரை, இது வந்து முருங்கைக்கீரை இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்சது. இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு இதோட இந்த எலுமிச்சம் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த இரும்பு சத்தை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். எலுமிச்சம்பழம் விட்டமின் சி வந்து இரும்பு சத்தை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதனால தான் எலுமிச்சங்கண்ணை வந்து எங்கள் அங்கன்வாடி மையத்தில் நட்டுருக்குறோம். நீங்களும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக இந்த எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சங்கண்ணை வச்சு முருங்கைக்கீரை சாப்பிடும் போதெல்லாம் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இரும்பு சத்து அதிகரிக்கும். நன்றி. முதல் நாள் எங்களது தோட்டத்தில் செம்பருத்தி கண்ணு நட்டுருக்குறோம். இது வந்து நாட்டு செம்பருத்தி, சிவப்பு ஒத்த செம்பருத்தி. இதில் வந்து ரத்தம் அதிகரிக்கும், நமது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த செம்பருத்தியை டெய்லியும் செம்பருத்தி ரெண்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, முடியும் நல்லா வளரும். எனவே எல்லாரும் உங்கள் வீடுகளில் செம்பருத்தி கண்ணு வச்சு பயன்பெறுங்க.